அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல்களே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற அமைப்பு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் திருமண அமைப்புகளுக்கு ஆகாது, தோஷம் செஞ்சிடும், பாதகத்தை ஏற்படுத்திடும், தொந்தரவுகளை பண்ண அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மூல நூல்கள் இல்லாத விஷயமா அந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், தெரிந்தோ தெரியாமலோ. அது சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு விரிவாக வந்து நாம முழுமையாக அலசி இருக்கிறோம். அதற்கு முன்னதாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலமாக இதுபோல ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேக அமைப்புகள் உள்ள வீடியோக்களை நீங்கள் நிறைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ வாங்க நாம் இந்த என்ன நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு உள்ள போவோம். அதாவது, பொதுவாகவே பெண்களை பெற்ற அமைப்பில் வந்து அவர்கள் வரன் தேடும் பொழுது, அதாவது பெண் வீட்டார் வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு வரன் தேடும் பொழுது, குறிப்பா அந்த பெண்ணுக்கு வந்து ஆயில்யமோ மூல நட்சத்திரமோ இருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டீங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்து எந்த காரணத்தையும் முன்னிட்டும் எதையுமே ஆராயாமல் அந்த ஜாதகம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஆயில்யம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த இரண்டே இரண்டு காரணத்திற்காக, மூல நட்சத்திரமாக இருந்தால் அந்த பெண்ணின் திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த வரனினுடைய அப்பா இறந்துருவாங்க, அதாவது அந்த பெண் நுழைகிற வீட்டில் வந்து அவங்களுடைய மாமனார் இறந்துருவாரு, ஆயில்யமாக இருந்தால் அவங்களுடைய மாமியா அப்படிங்கிறவங்க அந்த அமைப்பில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எதற்குமே பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் வந்து நம்ம மூல நூலில் எதுலேயுமே சொல்லப்படலை அப்படிங்கிற சூழலில், இது மாதிரி அமைப்புகளை மட்டும் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஜோதிடத்தை மிகவும் சுருக்கமாக முடித்துவிடக்கூடிய இன்றைய சூழலில் நிறைய நல்ல யோக ஜாதக பெண்களுடைய அமைப்புகள் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. மூல நட்சத்திர பெண்ணா வேண்டாம் அப்படிங்கிறாங்க, அதே நேரத்தில் ஆயில்யமா ஆகாதுங்கிறாங்க, விசாக நட்சத்திரம் ஆகாது, கேட்ட நட்சத்திரம் ஆகாது, குழந்தனுக்கு ஆகாது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நங்கையாவுக்கு ஆகாது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி அந்த பெண்ணினுடைய ஜாதகங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை வைத்து காரண காரியங்கள் இல்லாமல் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது. இதுல இன்னும் ரொம்ப கொடுமைன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆயுள் நிஷ்டிர பெண்களுடைய ஜாதகம் வந்து 30 வயது ஆன நிலையிலும் திருமணம் ஆகாத பெண்கள் இன்னுமே நிறைய இருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணு வீட்டில் நனைஞ்சாங்கன்னா மாமியா காலமாயிருவாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது. இது எல்லாமே நம்முடைய ஜோதிட மூல நூல்களில் இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களோ எந்த விதமான விஷயங்களோ சொல்லப்படல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள்ல எந்த இடத்திற்கு நமக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, முகூர்த்த கணிதம் சொல்லக்கூடிய பஞ்சாங்க கணிதம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் நம்ம பார்க்கக்கூடிய சுப முகூர்த்தம், வளைகாப்பு என்னும் சீமந்த விழா, அடுத்ததாக பாத்தீங்கன்னா புதுமனை புகு விழா, திருமணம், இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல நாள் குறிக்கும் பொழுது பஞ்சாங்க கணிதம் முகூர்த்த கணிதம்னு போகும் பொழுதுதான் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படிங்கிற விஷயத்தை நாம எடுத்துக்கொண்டு போறோம். அதுல வந்து இந்த குறிப்பிட்ட மூல நட்சத்திரமோ ஆயுள்ய நட்சத்திரமோ தோஷம் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு வேணா நம்முடைய மூல நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம கொண்டுட்டு வந்து தனி மனித ஜாதகத்தில் உள்ள பொருத்தி இது திருமணத்திற்கும் இதே விஷயத்தை நாம ஃபிட் பண்ணி இந்த நட்சத்திர பொண்ணுக்கு ஆகாது ஆயுள்ய மூலம் ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்திலும் ஆதாரம் இல்லாத விஷயம். இதை அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கிற ஒரு தாற்பயம் முக்கியமான அமைப்பு என்னன்னா, இது போல நட்சத்திர அமைப்புள்ள பெண்கள் மிகவும் உதாசீனப்படுத்தப்பட்டும் அவர்களுக்கு எந்த விதமான வரன்களும் அமையாத சூழல்ல நிறைய பேர் எங்ககிட்ட தினசரி வந்து பார்க்கிறவங்க, ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பார்க்கிறவங்க, இந்த நட்சத்திர பொண்ணுகளை வச்சுட்டுக்கிற எங்களுக்கு வரன் வந்து பையனோடு செயலிருந்து நல்ல விதமான பதில் எதுவுமே சொல்றது இல்லை, இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி எங்களுடைய பெண்ணுடைய ஜாதகம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த கருத்துகளின் அடிப்படையில் தான் அந்த வீடியோவை இன்னைக்கு பதிவிட்டு இருக்கிறோம். அதனால ஆயில்யமோ மூலமோ எக்காரணத்தை கொண்டும் தோஷ நட்சத்திரங்கள் அல்ல. ஒரு பெண் ஆண் இணைக்கும் பொழுது அவர்களுடைய இரண்டு ஜாதக அமைப்புகளையும் தசாபுத்திகளின் அடிப்படையிலும் லக்னம் மற்றும் ஏழாம் பாவம் கலஸ்தரகாரகன் சுக்கரனுடைய அமைப்பை வைத்துக் கொண்டு மட்டுமே திருமணத்திற்கு இணைக்கும் பொழுது பார்க்கக்கூடிய அமைப்பாகும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, அவை அனைத்தும் முழுமையாக ஆய்ந்தறிந்த பின்னே ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கலாமாங்கிறது சம்பந்தப்பட்ட ஜோதிடர்கள் பார்த்து தான் சொல்ல முடியும். திருமண அமைப்பாளர்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய அந்த புரோக்கர்னு சொல்லக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ மூலம் என்னன்னா, உங்களுடைய பொறுப்பும் கடமையும் இதுல வந்து அதிகமா இருக்கு. நீங்களே ஒரு மூல நட்சத்திர ஆயுள் நட்சத்திர பொண்ணுனா உடனே டக்குன்னு வந்து ரெஜிட் பண்ணி போயிடுறீங்க, அந்த மூல நட்சத்திர பொண்ணு அது வேண்டாங்க, ஆயுள் நட்சத்திர பொண்ணு மாமியாக ஆகாதுன்னு சொல்லி திருமண அமைப்பாளர்களும் சரி அந்த இடைத்தரகர்கள் புரோக்கர்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்களே ரெஜிட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்க வந்து உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். ஏன்னா பெற்றவங்க உங்களை நம்பித்தான் வந்து ஜாதகங்களை கொடுக்கறப்போ நீங்களா இது போன்ற முடிவுக்கு வந்துடுறீங்க. எந்த விஷயங்களுமே வந்து ஜோதிடர் கைக்கு ஜாதகங்கள் ஆண் பெண் ஜாதகம் முழுமையாக வரும் பொழுது மட்டுமே அது எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, திருமணம் செய்யலாமா ஆகாதுங்க அப்படிங்கிற முடிவு வந்து நாம் எடுக்க முடியும். ஆகவே நட்சத்திரத்தை மட்டும் வைத்து இது போன்ற ஒரு முடிவுகளுக்கு, தோஷம் என்ற முடிவுகளுக்கு யாரும் வரக்கூடாது. இந்த நட்சத்திரங்கள் தோஷம் இல்லை என்பதை வலியுறுத்த மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. நன்றி.